அனைவருக்கும் வணக்கம். எனது வானூர்தி அறிவியலின் இரண்டாவது காணொளி இது. இத ஒரு கேள்வியும் பதிலுமா கொடுத்திருக்கிறேன். ஏன் விமானம் பறக்கும் போது வெண் சுருள் பாதை ஏற்படுகிறது? இந்த வெண் சுருள் பாதைன்னு நான் சொல்றத ஆங்கிலத்துல கான்ட்ரைல்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும், வானத்துல விமானம் பறந்து போறத பார்க்கும்போது வெள்ளையா ஒரு மேக பாதையை ஏற்படுத்திட்டு போகும். நம்ம என்ன நினைச்சுக்கிடுவோம், ஒரு விமானம் போனதுக்கு அடையாளமா இந்த மேகத்தை எல்லாம் இதே மாதிரி கூட்டி திரட்டி ஒரு பாதையை அமைச்சிட்டு போகுது அப்படின்னு நினைப்போம். அல்லட்னா லாரி பஸ் இதுகள்லாம் எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியே தள்ளும், அது மாதிரி இதுவும் இன்ஜின்ல இருந்து வெளியேற புகைதான் அப்படி சுருளா நிக்கிதோ அப்படின்னு நினைப்போம். இன்ஜின்ல இருந்து வெளியேற புகைதான் அப்படி சுருளா நின்றுகிட்டு இருந்துச்சுன்னா, இப்ப உலகத்திலேயே ரொம்ப பிஸியான ஏர்போர்ட் அப்படிங்கிறது அமெரிக்கால அட்லாண்டாங்கிற நகர்ல இருக்கிற ஹர்ட்ஸ்ஃபீல்ட் ஜாக்சன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இங்க ஒரு மணி நேரத்துல 100 விமானங்கள் ஏறவோ அல்லது இறங்கவோ செய்யுது. அப்ப 100 விமானங்கள் இதே மாதிரி புகைய வெளியே தள்ளுச்சுன்னா அந்த விமான கூடம் முழுவதுமே புகையாலதான் சூழ்ந்திருக்கும். ஆனா அது நடக்கல. விமானங்கள் மேலே எழும்பி போகும் போதோ கீழே இறங்கும் போதோ அல்லட்னா தாழ்வான உயரங்கள்ல பறக்கும் போதோ இந்த வெண் சுருள் பாதைங்கிறது ஏற்படல. அப்ப இது விமான இன்ஜின்ல இருந்து வெளியே வர்ற புகை இல்ல, இது வேற ஏதோ. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிடுவோம் வாங்க. வெண் சுருள் பாதை ஏற்பட காரணம், கான்ட்ரைல்ஸ் ஏற்பட காரணம் என்ன? இந்த முதல் படத்தை பார்ப்போம். இதுல ஒரு ஏரோப்ளைன் பறந்துகிட்டு இருக்கு. இதுல இந்த ஏரோப்ளைன்ல 4 இன்ஜின் இருக்கு. 4 இன்ஜின் இருக்கிறதுனால 4 கான்ட்ரைல்ஸ் இருக்கு. அப்ப இந்த இன்ஜினுக்கும் இந்த கான்ட்ரைல்ஸ்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறது நமக்கு இப்ப தெரியுது. இதனுடைய வெளியே இருக்கிற வெப்பநிலை வந்து -40 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் -40 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. நம்மளுடைய பூமியுடைய தரை இதுல இருந்து 8 கிலோமீட்டர் உயரத்துல பறந்துகிட்டு. இப்ப இந்த இன்ஜினுக்கும் இந்த கான்ட்ரைல்ஸ்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நம்ம பார்த்ததுனால இந்த இங்க வந்து இன்ஜின் எப்படி இயங்குதுன்னு காட்டுறதுக்காக ஒரு அனிமேஷன் இருக்கு. இதுல நம்ம கொஞ்சம் முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம், பிறகு இந்த கான்ட்ரைல்ஸ் பற்றி பார்ப்போம். ஜெட் பிளைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெட் இன்ஜின், முன்னால இருக்கிறது வந்து ஏர் கம்ப்ரஷர்னு பேரு. இது வழியே ஏர் போகும்போது அது கம்ப்ரஸ் பண்ணுது. கம்ப்ரஸ் பண்ணதுன்னா அழுத்தம் கொடுத்து சிறிய கொள்ளளவா அது மாத்துது. இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிற ஏரியாவுக்கு வரும்போது பெட்ரோல உள்ள அழுத்தம் நிறைந்த காற்றாகவும் வெப்பம் நிறைந்த காற்றாகவும் இருக்கிறதுல நம்ம பெட்ரோலை ஸ்ப்ரே பண்ணதுனால அங்க அது ஏறக்குறைய வெடிக்குது. வெடிக்கிறதுனால காத்து வந்து பல மடங்கு விரிவடையுது. அதிகமான வெப்பமும் அதற்கான சக்தியும் உண்டாகுது. அது வந்து அடுத்த பகுதியா இருக்கிறது வந்து டர்பைன் பேர். இந்த வெப்ப சக்தி காற்று வெளியே போகும்போது அந்த டர்பைனை சுத்த வைக்கும். இந்த டர்பைனும் முன்னால இருக்கிற கம்ப்ரஸரும் ஒரே அச்சில தான் பொருத்தி இருக்கிறாங்க. அதனால டர்பைன் சுத்தும் போதெல்லாம் இந்த கம்ப்ரஸர் சுத்தம். அதனால இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வாவே நடக்கும். இந்த டர்பைனை சுத்த வச்சுட்டு வெளியே இருக்கக்கூடிய கேஸ் வந்து நாசில்ங்கிறது வழியே போகுது. இந்த வெளியேற புகையில வந்து இதுல கார்பன் டை ஆக்சைடும் நீராவியும் தான் அதிகபட்சமாக இருக்கும். மற்ற கேஸ்களும் அதுல கொஞ்ச பகுதி இருக்கும். இப்ப இந்த இது வெளியே வரும்போது அதுக்கு வந்து நிறம் கிடையாது. கார்பன் டை ஆக்சைடுக்கு நிறம் கிடையாது, நீராவிக்கும் நிறம் கிடையாது. ஆனாலும் வெள்ளையா ஒரு படலமா வர்றது எப்படி, என்ன காரணம், அதை தெரிஞ்சிட்டோம்னா முக்கியமான இதுக்கே நமக்கு விடை கிடைச்சிருது. ரொம்ப எளிதா புரியறதுக்கு அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். அதை பார்க்கும் போதே ரொம்ப எளிமையா இதுல என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிடும். இப்ப இங்க ஒரு சிறுமி இருக்கிறா, இங்க ஒரு சிறுவன் இருக்கிறான். இவங்களுக்கு வாயிலிருந்து புகையா வர்றாப்புல இருக்கு, மூக்குல இருந்தும் புகையா வர்றாப்புல இருக்குது. இது எதனால நடக்குது? மூணார், கொடைக்கானல், ஊட்டி போல மலைப்பிரதேசங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். குளிர்காலத்துல சாதாரணமா பேசும் போதே வாயிலிருந்து புகையா வர்றாப்புல இருக்கும். நம்ம மூச்சு காத்து விடும் போதே புகையா வர்றாப்புல. இது எதனால நடக்குது? இது புகை அல்ல, உறைந்த நீர் துளி படலம். உறைந்த நீர் துளி படலம்னா எங்கிருந்து நீர் துளி வருது? நமது மூச்சு காற்றில் இருக்கும் நீராவியை வெளிப்புற குறைந்த வெப்பநிலை நீர்த்துளிகளாக உறைய வைக்கிறது. நம்ம மூச்சு காற்றுல இந்த இன்ஜின்ல வெளியேறாப்லயே கார்பன் டை ஆக்சைடு நீராவியும் இருக்குது. வெளியே இருக்கிற குளிர்ந்த காற்றுனால நீராவி மட்டும் என்னவாகுது, நீர்த்துளிகளா
அப்படியே ஆகுது. நீர் துளினாலும் நம்ம நினைக்கிறாப்புல பெரிய துளி இல்லை, சின்ன சின்னதா கண்ணுக்கும் தெரியாத மைக்ரோ லெவல் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் தான் இங்க மாறுது, அதுதான் இங்க தெரியுது. அதே இதுதான் இந்த ஜெட் ஏர்பிளைன்லயும் நடக்குது. இதுல இருந்து வர்ற இதுல நான் என்ன சொன்னேன், கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது, நீராவியும் இருக்குதுன்னு சொன்னேன். வெளியே இருக்கிற காற்று -40 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்குது, வெளியே இருக்க காற்றோடு அது கலந்து நீராவி வந்து வாட்டர் பார்ட்டிகல்ஸ், அதாவது நீர் துளிகளாகவும் பனி துகள்களாகவும் மாறுது. அப்ப இந்த இன்ஜின்ல இருந்து வெளியேற நீராவி இதுதான் இதே மாதிரி சுருள் படலமா உண்டாகுது. அதைத்தான் இங்க கீழே இந்த வாக்கியங்கள்ல கொடுத்திருக்கிறேன், இதை நம்ம வாசிப்போம், ரொம்ப எளிதா புரிஞ்சிடும். ஜெட் விமானத்திலிருந்து வெளியேறும் புகையில் உள்ள நீராவி, இப்ப நம்ம கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் பேசல, நீராவியை மட்டும்தான் பேசுறோம். உயரத்தில் இருக்கும் ஈரமான குளிர்ந்த காற்றோடு கலந்து வெளியே இருக்க காற்றுக்கு நம்ம வந்து -40 டிகிரின்னு சொல்லியிருந்தோம். சிறு சிறு பனித்துளிகளாக உரைகிறது, அது மேகம் போல கண்களுக்கு தெரியும், அதுவே கான்ட்ரைல்ஸ் அழைக்கப்படுகிறது. சுருள் படலம்ங்கிறது முழுக்க முழுக்க பனித்துளியும் நீர் துளிகளும் சேர்ந்து இருக்குது. இது உருவாகுவது இன்ஜின்களின் வகை, வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் போன்ற காரணிகளை பொறுத்தது. இது எல்லா நேரத்திலையும் ஏற்படாதுங்கிறதையும் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதையும் இன்னும் கொஞ்சம் விளக்கமா பாத்துருவோம். இப்ப இன்ஜின் வடிவத்தை பொறுத்தது என்ன, இன்ஜின் வடிவமைப்பு காரணமாக வெளியேற்றத்தில் உள்ள நீராவியின் அளவு மாறுபடலாம். ஒரு கம்பெனிக்காரங்களுடைய டிசைன் படி கொஞ்சமா ஸ்டீம் வெளியே வரலாம், சில பேருடைய டிசைன் படி அதிகமா வரலாம். அது கான்ட்ரைல்ஸ் உருவாக்குவதை பாதிக்கிறது. வறண்ட காற்று வழியாக பறக்கும் விமானங்கள் பொதுவாக கான்ட்ரைல்ஸை உருவாக்குவதில்லை. எடுத்துக்காட்டாக ஒரு மேகத்திற்கு வெளியே, ஒரு மேகம் இருக்கு, அது வெளியவே ஒரு பிளேன் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதுல வந்து கான்ட்ரைல்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதனுடைய வெளிப்புறத்துல இருக்கிற காற்று வந்து ஈரப்பதம் இல்லாம இருக்குது. ஆனால் ஈரமான காற்றின் வழியாக பறக்கும் விமானங்கள் கான்ட்ரைல்ஸை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டு, ஒரு மேகத்தின் உள்ளே பறக்கும் போது, ஒரு பிளேன் வந்து மேக கூட்டத்துக்குள்ள பறக்கும் போது ஈரக்காத்துக்குள்ள பறக்குது, அதனால சுத்தியில் இருக்கிற ஈரக்காற்றுல ஈரமும் இருக்குது, அதனுடைய வெப்பநிலையும் குறையா இருக்குது, அதனால நீராவி சீக்கிரமா குளிர்ச்சி அடைஞ்சு நீர் துளிகளாவோ பனி துகள்களாவோ மாறி நமக்கு இந்த கான்ட்ரைல்ஸை உண்டாக்குது. இப்ப நமக்கு கான்ட்ரைல்ஸ் எப்படி உண்டாகுதுங்கிறது ஈஸியா தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம், இதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். இப்ப இந்த இதுல இன்ஜின் இங்க இருக்குது, ஆனா கான்ட்ரைல்ஸ் இங்க இருக்குது. இடையில இன்ஜினுக்கும் இந்த இதுக்கும் இடையில ஏன் ஒரு கேப் இருக்கு, இடைவெளி இருக்கு, இது எதனால நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். விமானத்திற்கும் கான்ட்ரைல்ஸ்க்கும் இடையில் எப்போதும் ஒரு குறுகிய தூரம் இருக்கும். ஏனென்றால் ஜெட் விமானத்தில் இருந்து வெளியேறும் புகையில் உள்ள நீராவி மற்றும் வாயுக்கள் சிறிது நேரம் சூடான நிலையில் இருக்கும். வெளியே இருக்கிற இது வந்து -40 டிகிரியோட அது கலந்து நீராவி இந்த இடத்துல வரும்போதுதான் அது பனித்துளியாகவும் நீர்த்துளியாகவும் மாறுது. ஆனால் நீராவி சுற்றியுள்ள வெப்பத்தினால் குளிர்ந்தவுடன் கான்ட்ரைல்ஸாக மாறி சுருளாக நம்ம கண்ணுக்கு தெரியும். இதோட நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கிடணும், நம்ம சாதாரணமா ஒரு ஏர்போர்ட்ல மேல எழும்பும் போதும் கீழே இறங்கும் போதும் இந்த கான்ட்ரைல்ஸ் எல்லாம் உருவாகிறது இல்லை. ஏன்னா சுற்றியில் இருக்க வெப்பநிலை -40 டிகிரி இருந்தால்தான் இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய ஸ்டீமை வந்து பனித்துளியா மாத்த முடியும். ஆனா சாதாரணமா நம்மளுடைய இதுல இருக்கிற வெப்பநிலையிலேயே இருந்துச்சுன்னா இப்படி பனித்துளியா மாறாது. அதனாலதான் நமக்கு வந்து ஏர்போர்ட்ல அலர்ட்னா ஏறக்குறைய குறைந்தபட்சம் 8000 மீட்டர் உயரம் போறது வரையிலுமே இந்த கான்ட்ரைல்ஸ் உண்டாகாது. ஜெட் பிளேன் வந்து ஏறக்குறைய 8000 மீட்டருக்கு மேல பறக்கும் போதுதான் இந்த கான்ட்ரைல்ஸ் உண்டாகும். இது வந்து ஏறக்குறைய சொல்றோம், மேல இருக்கிற ஈரப்பதம் அதனுடைய டெம்பரேச்சர் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால ஏறக்குறைய நம்ம சொல்றோம். இப்ப ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த வானூர்தி அறிவியலை படிக்கிறதுக்கான ஆசையை நான் கொஞ்சம் தூண்டியிருப்பேன்னு நம்புறேன். என்னுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதுக்கு நீங்க லைக் கொடுங்க, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வரிசையா என்னுடைய காணொளிகளை பார்த்துக்கிட்டே வாங்க. இதை விட சுவாரஸ்யமான விஷயங்களை நான் சொல்ல காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.